அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வினர்களே, பப்ஜி கேம் விளையாடுறது ஹலாலா ஹராமா என்பதாக கேட்டுக்கிறாங்க. பப்ஜி கேம் விளையாடுறது ஹராம் மட்டுமில்லை, ஹராமுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதாக சொல்லலாம். எப்படி என்பதாக சொன்னால், மக்காவுடைய ஒரு இமாம் சுலைமான் என்ற ஒரு இமாம் அவர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், பப்ஜி கேம் விளையாடுறது ஹராம் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன என்பதாக பார்த்தா, பப்ஜியில் ஒரு புது வெர்ஷன் வந்திருக்கு. இந்த புது வெர்ஷனில் என்ன விளையாட்டு என்பதாக சொன்னால், ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையை போய் வணங்கினாதான் அவருக்கு தேவையுள்ள பொருட்கள் கிடைக்கும். அதாவது கேமில் ஒவ்வொரு பொருட்களாக வாங்குவாங்க, பணம் போட்டு வாங்குவாங்க, ஒரு சில ஸ்டேஜுகள் லெவல்கள் தாண்டி வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேமில் தான் இந்த பப்ஜி. இந்த கேமில் அடுத்தபடியாக அடுத்த கட்டத்தில் நம்ம போய் விளையாடணும் என்பதாக சொன்னால், புது வெர்ஷனில் ஒரு சிலையாம் அந்த சிலையை நம்ம போய் வணங்கினா தான் நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் என்ற ஒரு கட்டம் இருக்கிறது. அப்போ இது வந்து ஷிர்க்கு. அடுத்து அல்லாஹ்வை தவிர மற்றவனையும் நம்ம வணங்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்போ இந்த கேம் இந்த இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் என்பதாக சொன்னால், அந்த விஷயத்தை நாம் செய்து விட்டோம் என்பதாக சொன்னால், நம்முடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்குமோ இல்லையா என்பதாக நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம அந்த கலிமா ஓதும் பொழுது இல்லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லியிருக்கோம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சொல்லிட்டோம். இப்போ கேம் மூலியமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் வேற ஒருத்தர் இருக்கான் என்பதாக நம்ம நிரூபிச்சிட்டோம் என்பதாக சொன்னால், எங்களுடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்குமா இல்லையா என்பதாக நிச்சயமாக சொல்ல முடியாது. என்பதாக சொன்னால் நிச்சயமாக உலமாக எழுதுகிறார்கள், குஃப்ர் என்பதாக சொல்கிறாங்க, ஷிர்க், நிச்சயமாக காஃபிராக மாறிவிடுவார். அப்போ இந்த குஃப்ரான விஷயங்கள், ஷிர்கான விஷயங்கள் நாம் செய்வதின் காரணமாக இப்படிப்பட்ட விளையாட்டுகள் நமக்கு தேவையா என்பதாக பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஷிர்கை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இன்ன ஷிர்க லதுல்முன் அஸீம், ஷிர்க் தான் மிகப்பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஷிர்க் தான் இந்த கேம் பப்ஜியோடைய கேமாக இருக்கிறது. இதே போன்று அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுவோம், இன்ன அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. உலகத்தில் எவ்வளவோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் ஒரு மனிதன் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக ரெடியாக இருக்கிறான். ஆனால் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டால், அல்லாஹுக்கு ஷிர்க் செய்து விட்டால், அந்த பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக சொல்லுகிறான். அன்பான அல்லாஹர்களே, அப்போ இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய இந்த பப்ஜி கேம் இன்னைக்கு நம்ம விளையாடணுமா என்பதாக சொன்னால் நிச்சயமாக விளையாடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாலிப சமுதாயம் மூழ்கி இருக்கிறது என்பதாக சொன்னால், இந்த பப்ஜி கேமில் தான் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும், அவர்களை கண்டிக்க வேண்டும். இந்த கேம் இல்லாமல் மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அந்த விஷயங்களில் ஈடுபடுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது காப்பாதுங்கள். இப்படி போன்ற விளையாட்டுகள் அவர்கள் விளையாடினார்கள் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய ஈமான் போய்விடும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அரபியுடைய மகுலாவாக இருக்கிறது, லா துசையுல் அவுகாத், லா துசையுல் அவுகாத், உங்களுடைய நேரங்களை வீணாக்காதீர்கள். லியன்னல் வக்த அஸ்மனும் மின ஸஹப் என்று சொன்னால், நேரம் தங்கத்தை விட சிறந்தது என்பதாக சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வெறும் சூரத்துல் அஸ்ர் மட்டும் இறக்கி விட்டுட்டு குர்ஆன் இறக்காமல் இருந்தால் அந்த சூரத்துல் அஸ்ர் மட்டுமே போதுமானதாக இருக்கு என்பதாக சொன்னார். அதனுடைய அடிப்படையை சொல்லும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, முதல் கட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, நேரம் நொடி செகண்ட், அதுமே அல்லாஹ் சத்தியமாக இருக்கிறான். இப்போ முஹத்தீஸுங்கள் முஃபஸ்ஸிங்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது சொல்லுவார்கள், நிச்சயமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும், அது கண்ணாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, அது எலும்பாக இருந்தாலும் சரி, மற்ற எந்தவித பொருட்களாக இருந்தாலும் சரி, அது முடிந்து விட்டது, உடைந்து விட்டது, அது போயிட்டது என்பதாக சொன்னால் திரும்பி வாங்கி கொள்ளலாம். ஆனால் நம்முடைய நேரம் ஒரு செகண்டு, ஒரு நொடி போய்விட்டது என்பதாக சொன்னால் அது திரும்பி வாங்க முடியாது. அப்படிப்பட்ட உயர்தரமான அல்ல ஆயத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக வாங்கியிருக்கிறான் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த நேரத்தை வீணாக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய இந்த பப்ஜி கேமை இன்று நாம் விளையாட மாட்டோம் என்பதாக உறுதி செய்யுங்கள். இதே போன்று நேரம் வீணாக கூட பரவாயில்ல, எங்களுடைய ஈமானே வீணாக போகிறது என்பதாக சொன்னால் நிச்சயமாக அதை நாமும் தவிர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அதை நாம் போதித்து காட்ட வேண்டும் என்பதை தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த விஷயத்தை மற்ற நபர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம் அனைவருக்கும் சிறந்த தௌஃபீகை கொடுத்தல் வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.